ஸோ வணக்கம் நண்பர்களே. ஸோ ஹாய் கிட்டிங் கிரேசி பிரதர்ஸ். பார்த்தீங்கன்னா சைக்கிள் பற்றி பார்க்க போகிறோம். நான் ஃபஸ்ட் வீடியோவே பார்த்துருந்தேன், ஆனால் நான் சைக்கிளை பற்றி சரியாக சொல்லலை. ஸோ சைக்கிள் எங்கே எங்கே வாங்கினேன் தான் நான் சொன்னேன். இப்போ நான் வந்து சைக்கிளை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். இதில் வந்து டபுள் டிஸ்க் பிரேக்ஸ் இருக்குது, அப்புறம் ஹைட்ராலிக் சஸ்பென்ஷன் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் பலூன் டயர் தான் இது, 26 இன்ச் டயர்ஸ் தான். அப்புறம் டிஸ்க் பிரேக்ஸ். வாங்கடா உள்ள. இதான் இவன் வந்து என் பக்கத்துக்கிட்டு என் பக்கத்துக்கிட்டுக்கிறேன் ஃப்ரெண்டு. இது வந்து என் தம்பி. அதிகமாக மோஸ்ட்டாக நான் இந்த வீடியோஸ்லாம் காட்டியிருக்க மாட்டேன், இந்த வீடியோஸில் தான் காட்டுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன்டா இந்த மர்கட் போட்டிருக்கீங்கன்னு நீங்கள் கேட்பீங்க, எல்லாரும் கேட்பீங்க ஏன்டா இந்த பிளாஸ்டிக் மர்கட் போட்டிருக்கீங்க. சரி, அவனுக்கு போட்டு கொடுத்தானுங்க எக்ஸ்ட்ரா. இது அமைதியா பிஞ்சு இருக்குது. ஸோ அதுதான் இது போட்டோம். அப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டர். இது வந்து ஃப்ரீயாக கொடுத்தது என்னன்னா மர்காடு ஆரணு அதான் பெல்லு பாட்டில் வாட்டர் பாட்டில் ஓடுது. இதான் ஏ அதெல்லாம் வேற சி. இதில் இப்போ வர எல்லா சைக்கிள்லையும் இந்த சீட்டு இறக்குறதா எல்லாமே வருது. சரி வாங்க ஃபுல்லாகவே சைக்கிளை பற்றி பார்க்க. பிரேக் டிஸ்க் வச்சு வாங்கியிருக்கேன். ஸோ எப்படின்னா டிஸ்க் வச்சு வாங்கினாலும் நல்லா பவர் பிரேக்காக இருக்கும். பவர் பிரேக் ஆகினாலும் நம்ம ரப்பர் இது மாற்றி ஆகணும். இதே டிஸ்க் பிரேக்ஸ்னால் நம்ம டிஸ்க் மட்டும் கொஞ்சம் அப்பப்போ டங்கரிங் அதெல்லாம் பார்த்தா போதும். அதனால தான் நான் டபுள் டிஸ்க் பிரேக்ஸ் வாங்கினேன். ஸோ இப்போ வந்து ஷாக் ஆப்சர் ஷேக் ஆப்சர் தான் சொல்லுவாங்க, அது நல்லா சூப்பராக பிடிக்குது. சொல்லவே தேவையில்ல, பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்கன்னா டயர் ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் பின்னாடி வாங்க, பின்னாடி வாங்க. இப்போ பின்னாடி வந்து சைக்கிளை போடுங்க, பைக் மாதிரியே இருக்கும். பார்த்தாலே தெரியும் பைக் மாதிரியே இருக்கும். பிகாஸ் ஆஃப் எல்லாம் டயர் தான் சொல்லலாம். டயரை பார்த்தானா இல்லை, ரெண்டே மாடல் இருந்துச்சு, கிரீன் கலர் ப்ளூ கலர். நாங்கள் ப்ளூ கலர் பார்த்தோம். இந்த டயர் வந்து கியர் சைக்கிள் அங்கே இருந்துச்சு கிரீன் கலர்ல, கியர் சைக்கிள் இதோட செம்ம பெரிய டயர். அது கியர் சைக்கிள் வந்து 23,000. அப்புறம் நான் வந்து பேட்டரி சைக்கிள் வேற பார்த்தோம். பேட்டரி சைக்கிள் வந்து 33,000 தான். அது வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணால் அப் டு 33 கிலோமீட்டர் சாரி இப்போ கிலோமீட்டர் அவரில் போவோம். ஸோ அப்புறமா நான் சைக்கிள் வாங்கிக்கலாம் தான் இருந்தோம். அதனால இந்த சைக்கிள் வந்து டயர்னால தான் நான் இந்த சைக்கிளே வாங்கினேன். சூப்பராக இருக்கு. ஆமாம், முழுக்க முழுக்க என் தம்பி தான் சைக்கிளே செலக்ட் பண்ணான், நான் வேற ஒரு சைக்கிள் தான் செலக்ட் பண்ணேன். அது வந்து 15,000 தானடா. அது வந்து அந்த சைக்கிள் வந்து நான் செலக்ட் பண்ண வந்து 15,000. இது வந்து 14,500 ருபீஸ். இது வந்து இவங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக பாண்டிச்சேரி போனீங்கன்னா இந்த சைக்கிள் ஸ்டோரை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த மேப் இது கொடுத்துருந்த லிங்க்கு, அந்த கடையோட லிங்க்கு. பை சப்போஸ் நீங்கள் அந்த கடைக்கு பாண்டிச்சேரி எங்கேயா போனீங்கன்னா வேறு ஏதாவது சைக்கிள் ஏதாவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த கடைக்கு போய் பாருங்கள். நிறைய வெரைட்டி ஆஃப் சைக்கிள்ஸ் இருக்குது. அது என்ன ஹோல்சேல் கம்பெனி, அது முக்கியமாக ஹோல்சேல் ஷாப் அது. ஆனால் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து நிறைய தெரியுது. இந்த சைக்கிள் நீங்கள் சென்னையில் வாங்கினீங்கன்னா அப் டு 16,000 to 17,000 வந்திருக்கும். நான் வந்து 17 இது சரியா, நான் சென்னையிலையும் நான் சைக்கிள் பார்த்தேன். சென்னையில் வந்து ட்ராக் அண்ட் ட்ரெய்லரில் போய் பார்த்தேன், டி நகரில்.
அங்க வந்து நல்லா இருந்துச்சு. அதுவும் டபுள் டிஸ்க் பிரேக்ஸ், அந்த 26 இன்ச் டயர்ஸ் தான். அது மறக்காம பக்கத்துல இருக்க ஐகான் பெட்ல பெல்ல கிளிக் பண்ணுங்க, அப்பதான் நான் போற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும். அடுத்த வீடியோல பாப்போம். பிக் தம்ஸ் அப்.